மூன்று முறை தலாக் கூறி விவகாரத்து செய்யும் முத்தலாக் முறை 6 மாதத்திற்கு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. முத்தலாக் கூறி தங்கள் மனைவி விவகாரத்து செய்யும் வழக்கம் இஸ்லாமியர்களிடையே வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த முறை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்குமாறு 5 முஸ்லிம் பெண்கள் உள்பட 7 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். தலைமை நீதிபதி ஜே எஸ் கெஹர் தலைமையில் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சட்ட அமர்வு இந்த மனுக்களை விசாரித்தது. விசாரணையின் போது 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து கொள்வது பற்றி தாங்கள் விசாரிக்கப் போவதில்லை என்றும், முத்தலாக் வழக்கம் முஸ்லீம்களின் அடிப்படை உரிமையா என்பது பற்றி மட்டுமே தீர்ப்பளிப்போம் என்றும் நீதிபதிகள் ஏற்கனவே கூறியிருந்தனர். கடந்த மே 18 விசாரணை முடிவடைந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முத்தலாக் முறை செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இஸ்லாமியருக்கு பிரச்சனை இல்லாத வகையில் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.